ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சில்லற காசுகளை பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு வரனால, அதுவும் ஆடி மாதத்தில் வச்சுட்டு வரனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த தகவல் முழுசாக தெரிஞ்சு நீங்கள் இதை வந்து செஞ்சுட்டு வரப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பணம் பெறுகிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சில்லற காசை வந்து எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க, இப்படி வீடியோ போட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா. இந்த சில்லற காசை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் வந்து நம்ம வீட்டில் செல்வம் பெறுகிறதுக்கு இது வந்து ரொம்பவே காரணமாக இருக்கும். இது பூஜை அறையில் கண்டிப்பாக நம்ம சில்லற காசு வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு இருக்கப்போ நம்ம வீட்டில் எப்படி பணம் சேரும் இதில் வந்து அப்படின்னு, இந்த சத்தம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா, அந்த சில்லற காசுமோ சில்லற காசுமோ போடுறப்ப இந்த சத்தம் ஏற்படுது இல்லையா, இந்த சத்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பணம் சேர்றதுக்கான ஒரு காரணம்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் வந்து கண்டிப்பாக நம்ம சில்லற காசுகள் வந்து வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா இந்த சில்லற காசுகளை எடுத்து அப்படியே சாமி முன்னாடி வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐதீகமே இருக்குது. வச்சுருந்துட்டு என்ன செய்யும் வந்து, தினம் பூஜை பண்ணுறப்ப ஒவ்வொரு காயினை எடுத்து சாமிக்கு இன்னும் மேலே வச்சு நம்ம அப்படி வந்து இந்த பூஜை இப்படி பண்ணுறப்ப நமக்கு நல்ல வந்து ஐஸ்வர்யம் வந்து பெருகும். அது மட்டும் கிடையாது, நமக்கு நல்ல சாமியோட அருள் கிடைக்கிறதுக்கும் இந்த சில்லற காசுகள் வந்து ஒரு பயனுள்ள பொருள். யாருக்கிட்டலாம் இந்த சில்லற காசுகள் இருக்கோ அவங்க கண்டிப்பாக பணக்காரர்கள்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக இந்த சில்லற காசு வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். சில்லற காசு தானே சொல்லி நம்ம அலட்சியமாக இருப்போம். இதை நம்ம பூஜையில் வச்சு நம்ம பூஜை பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு ஐஸ்வர்யத்தை வந்து பெருக்கி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சில்லற காசு வந்து பணம் வரவை வந்து பெருக்கி கொடுக்கறதுக்கு இந்த சில்லற காசு வந்து ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். 108 அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக 108 காயின் வந்துருக்கு. நான் இப்போ கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அந்த தட்டில் வைக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அதில் கரெக்டாக 108 காயின் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணிட்டு வந்தீங்க, டெய்லி பண்ணணும் நம்ம, அப்படி பூஜை பண்ணிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது. அடுத்தும் ஆடி மாதத்தில் நம்ம இதை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு ஐஸ்வர்யத்தை நல்லா, அதை செல்வத்தை நல்லா பெருக்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆடி மாதத்தில் நம்ம அந்த பூஜை பண்ணுற நேரம் இந்த பூஜையும் சேர்த்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. மற்ற நாட்களையும் நீங்கள் ஆடி மாதம் முடிந்த பிறகும் பண்ணலாமானா தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஆடி மாதத்தில் பண்ணுறப்ப ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க. பூஜை அறையில் நீங்கள் வைக்கிறப்ப இந்த 108 கரெக்டாக 108 இருக்கணும். 108 காயின் வச்சு அந்த தட்டில் வந்து உங்கள் பூஜை அறையில் எப்பயுமே இருக்கிற மணிக்கு பார்த்துக்கோங்க. பூஜை பண்ணுறப்ப சாமிக்கிட்ட ஒவ்வொரு சாமிக்கிட்டையும் ஒவ்வொரு காயின் இல்லை ரெண்டு காயின் இந்த மணிக்கு அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அந்த நம்ம தட்டில் இருக்கும் வந்து இந்த மணிக்கு சில்லற சத்தம் வந்து நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சில்லற சத்தம் தான் நம்ம வீட்டில் வந்து ஐஸ்வர்யத்தை வந்து பெருக்கி கொடுக்கும், பணத்தை நல்லா பெருக்கி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பூஜை அறையில் காயின்கள் வந்து அதாவது சில்லற காசுகளை வந்து நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.